ஒரு கூட்டணி முடிவை எடுப்பேன். தொடர்ந்து நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் ஐப்பசி பூரம் நட்சத்திரத்தையொட்டி 108 லிட்டர் பாலபிஷேக விழா வகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரமிடம் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டு மூலபெரம்பாளுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து அம்பாள் வீதி உலாவும் புஷ்பாஞ்சலியும் நடைபெற்றது. விழாவில் அரசு உத்தரவின்படி குறைந்த அளவிலான பக்தர்களே கலந்து கொண்டனர். தீபாவளி திருநாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் பசுமை காஞ்சி அமைப்பின் சார்பாக சாலையோரத்தில் வசிக்கும் ஆதரவற்றோருக்கு இலவசமாக முடித்திருத்தம் செய்யப்பட்டு தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் நகரில் இருக்கும் முக்கிய பகுதிகளான பேருந்து நிலையம், காந்தி ரோடு, பூக்கடை சத்திரம், ஹாஸ்பிட்டல் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரத்தில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோருக்கு முடித்திருத்தம் செய்து புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வை கண்ட பொதுமக்கள் தன்னார்வலர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்தனர். துபாயிலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்கம் சிக்கியிருக்கிறது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணிகளை வானும் நிறைவு சுங்கத்துறையினர் சோதனை செய்துள்ளனர். அப்போது அதிராப்பட்டினத்தைச் சேர்ந்த ஹாஜி முகமது மற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அசாருதீன் ஆகிய இருவரும் தங்கள் உடைமைகளில் தங்கக்கட்டிகளை மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.5 கிலோ தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் நிறுத்தனமங்கலம் கிராமத்தில் கண்ணி வைத்து பறவைகளை வேட்டையாடியவருக்கு வனத்துறையினர் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். நிறுத்தனமங்கலம் கிராமத்தில் விளைநிலங்களில் கண்ணி வைத்து கொக்கு மடையான் பறவைகளை வேட்டையாடுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் வடவூர் தென்பாதி பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் பறவைகளை வேட்டையாடுவது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து மடையான் பறவைகளை மீட்ட வனத்துறையினர் அவருக்கு அபராதம் விதித்தனர். திரையரங்கு திறக்கப்பட்ட முதல் நாளில் வேலூர் மாவட்டம் கர்பாடியில் உள்ள PVR திரையரங்கு கொரோனா தடுப்பு முன்கள பணியாளர்களை சிறப்பித்திருக்கிறது. வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, மாநகராட்சி ஊழியர்கள், காவல்துறையினர், தன்னார்வலர் அமைப்பினரை வரவழைத்து திரையரங்கு நிர்வாகத்தினர் அவர்களுக்கு சால்வை போர்த்தி பாராட்டு தெரிவித்தனர். பின்னர் இலவசமாக திரைப்படம் திரையிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி MLA-வை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். கச்சிப்பட்டு இந்திரா நகர் குடியிருப்பில் சாலை மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் இல்லை என்று மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அங்கு ஆய்வு செய்ய வந்த ஸ்ரீபெரும்புதூர் MLA பழனியை மக்கள் முற்றுகையிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களையும் சேர்க்க வலியுறுத்தி திண்டுக்கல்லில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் உட்பட 100 பேர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கை மனுவையும் முதன்மை கல்வி அலுவலரிடம் அளித்தனர். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.